ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் மேக்கர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு ரேஷன் கடை பச்சரிசியை நல்லா அலசிட்டு வெயில்ல காய வச்சு மிஷின்ல கொடுத்து நல்லா மாவாக்கி வெச்சிருக்கேன் அந்த மாவு ஒரு கப்பை எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் பச்சை தண்ணியை ஊற்றி மாவை இப்போது இந்த மாவை நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக இந்த மாதிரி விசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போது இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம உருட்டிக்கலாம் அப்படி உங்களுக்கு வந்து உருட்ட முடியல அப்படின்னா நம்ம வந்து முறுக்கு வச்சிருக்கு இல்லையா அதில் வச்சு அதை வந்து டேரக்டாக வந்து புளிஞ்சி விட்டுக்கலாம் தண்ணியில் இப்போ நான் இதை வந்து குட்டி குட்டி உருண்டையா உருட்டிக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இதில் நம்ம உருட்டி வச்ச இந்த கொளக்கட்டை எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொளக்கட்டை ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்துருச்சு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ஏன்னா அதுக்கடுத்து நம்ம வெள்ளம் சேர்க்கும் போது தண்ணியாக வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இப்போ இது கூட நம்ம உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு வெள்ளத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இந்த குளக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட நான் வந்து வேக வச்ச கடலைப்பருப்பை இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு அது வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க டேஸ்ட் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அதை சேர்க்குறேன் இப்போது இதையும் இது கூட நல்லா சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காயை வந்து அது கூட வந்து ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து அரைச்சு பால் புழிஞ்சு எடுத்துருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது ஓரளவு ஒரு கொதி வரட்டும் இப்போது சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ரேஷன் கடை பச்சரிசியை வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க